இல்லம்மா, இப்ப இந்த இதுக்கு விலங்குக்கு ராஜச குணம், அதாவது அது மேலவங்க இருக்குமாங்க எப்பொழுதுமே? இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு குணம் மேலவங்க இருக்கும், மற்ற ரெண்டு குணம் கீழ இருக்கும். அதுல பெரும்பாலும் பெரும்பான்மை பற்றி பாக்குறது ஒரு வள்ளுவரோட சொல்றான் இல்லையா, குணம் நாடி குற்றம் நாடின்ற. அவன் குணமா குணசாலியா குற்றவாளியான்னு பார்த்தா எது அதிகமா இருக்கு? அதிகமான குணம் நல்லதான் ஏதாவது எடுத்துக்கோ, குற்றம் தான் அவன் குற்றவாளின்னு சொல்லு. ரெண்டும் இருக்குதானா, குணம் இருக்கு குற்றம் ரெண்டு இருக்கு. குணம் மேலோங்கி குற்றம் குறைந்திருந்தா இருக்கும். அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல டு ஏர் இஸ் ஹியூமன், டு ஏர் இஸ் ஹியூமன் சொன்னா குற்றம் செய்யற மனிதன்லாம் குற்றம் செய்யறவன் தான், குற்றம் இருக்கு குற்றம் இல்லாதவன் கிடையாது, அவன் தான் மனிதன். இல்லைன்னா பெருமான் வேறுபடும், எல்லாருக்கும் வேறுபட்டு சில பேருக்கு 1% 2% இருக்கலாம். அதான் நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, அழுக்கார் என்றால் பொறாமை. அது ஏன் வருது, ஏன் சார் வரணும்? அதுக்கு காரணமே கிடையாது. சொன்ன புத்தி குண பாவம் மாதிரி நமக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே ஆசை கூட வரலாம், இல்ல வெறுப்பு கூட வரலாம். அடுத்தவனுக்கு வர்றத பார்த்து நீங்க பொறாம படுறீங்களே, உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு வந்தா உனக்கு என்ன குத்துச்சு, அதனால பொறுத்து கொள்ள முடியல இல்லையா? அது என்னமோ உடம்பு வயிறு எழுதுறான் அவனுக்கு வந்தா. இது ஏன் இந்த குணம் ஏன் நமக்கு அந்த பொறாமை என்றுதான் அடிப்படையான அவர் வள்ளுவர் சொல்றது. மனத்துக்கண் மாசி என்றது அதுதான், எத்தனையோ இருக்குது. மனத்துக்கண் மாசி என்பது அழுக்கார் பொறாமைதான். இதை நினைக்கிடுங்க, அதான் இயல்பாகவே இந்த ஆலயமணின்னு ஒரு படம், ரொம்ப நாளுக்கு பார்த்த படம் தான். அதுல சிவாஜி கணேசன் இது டென்னிஸ் ஆடுவார், டென்னிஸ் பிளேயர், அவர் நல்ல வீரர். அவருக்கு எதிரில் ஒரு நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவனும் ஆடுவான். ரெண்டு பேரும் விளையாடுவது சாதாரணம். என்னாச்சு, ரெண்டு பேருக்கும் போட்டி வருது, பப்ளிக்கா வாய்ப்பு போட்டி வருது. க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவனும் ஒரு ஆடுறாரு, சிவாஜி ஆடுறாரு. சிவாஜிக்கு என்ன ஒரு ஈகோன்னா தான் தான் வெற்றி பெறணும், தான் தான் வெற்றி பெறணும்னு இருக்கு. அதனால அடிக்கிறாரு. இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் அவன் நல்லா விளையாடுவான், ஃப்ரெண்டு நல்லா விளையாடுவான். அதனால முதல் செட்டு அவன் ஜெயிச்சு விடுறான், ஜெயிச்ச உடனே கை தட்டுறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. ரெண்டாவது செட்டு ஆடுறான், ரெண்டாவது செட்டு ஆடுறோம் அவன் ஜெயிச்சு விடுறான். ஜெயிச்ச உடனே ஒன்றும் புரியாம என்ன பண்றாரு சிவாஜி, அந்த கையில வச்சுக்கிற ராக்கெட் இருக்கு இல்லையா, பந்து அடிக்கிற ராக்கெட், அதை அப்படியே போட்டு உடைப்பார், தம்மாலும் உடைப்பார், போட்டு உடைப்பார். ஆகவே அவனுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான். ஆனா பப்ளிக்கா அந்த தோல்வியை ஏத்துக்க முடியாம உடைப்பார். உடைச்ச பின்னால அடுத்து ரெண்டு மூணு செட்டு ஆடுவாங்க, ஆடுற பொழுது அவன் தோத்துருவான், ஃப்ரெண்டு தோத்துருவான். ஃப்ரெண்டு தோத்து இவர் ஜெயிச்சிருவான், ஜெயிச்ச அப்படியே குதிப்பார், ஆன்னு குதிப்பார். அதுக்கப்புறம் ஒரு சீன் வைப்பான், அதுதான் நான் சொல்ற அந்த விஷயத்தை. ரெண்டு பேரும் பேசி வர பொழுது ஃப்ரெண்டு தானே அவன் சொல்லுவான், டேய் முதல் ரெண்டு செட்டு ரொம்ப நல்லா ஆடினேன், ரெண்டாவது நீ ஆடுற பொழுது வேண்டுமென்றே நீ விட்டு கொடுத்த, எனக்கு தெரியும் அது, நீ ஆடி என்னை வெற்றி எடுத்துருக்க முடியும். ஆனா என்னுடைய கோபத்தை பார்த்துட்டு நம்ம நண்பன் கோபப்படுறான் என்று நண்பனுக்காக நீ விட்டு கொடுத்தையே, அந்த விட்டு கொடுத்து நான் பரிசு வாங்குற பொழுது உன்னுடைய முகத்தை நான் பார்த்த, எந்த விதமான பொறாமையும் இல்லாமல் அதே நட்போடு சிரிச்சியே, இதாண்டா எனக்கு நண்பன் என்று ஒரு அர்த்தம் சொல்லுவான். அப்ப விட்டு கொடுத்த பின்னால் பரிசு வாங்குறான், அதை பற்றி கவலைப்படாம அதே சிரிச்சு தான் வாங்குற மாதிரி சிரிக்கிறியப்பா, அதான் நட்பு என்ற அந்த படத்துல சொல்லுவான். அந்த படத்துல அப்படி வரும், அந்த மாதிரி நான் உள்ளன்போடு நாம ஏத்துக்கிறப்ப மற்றதே அடுத்த வீட்டுக்காரன் கொண்டு வந்ததுன்னு சொன்னேன். இப்ப வர விளையாடுறாங்க கூட வச்சுங்களேன், விளையாடுறாங்க அவங்க கொண்டு கை கொடுத்துக்கிறாங்க என்றால் உண்மையா கொடுக்குறாங்கன்னா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுக்குறாங்க தவிர உள்ள கஷ்டம் தான், வச்சு ஜெயிச்சுட்டானு கஷ்டம் தான். அதுதான் அந்த அது மாதிரி, ஏன்னா அது பொறாமை, அந்த பொறாமை தீ வருது இல்லையா, அது தாங்காது, அதை தான் குற்றம்ன்றான்.